வணக்கம் நண்பர்களே இது உங்கள் ஆதன் ஆன்மீகம் நான் உங்கள் அருள்மொழிவர்மன் இன்று நமது நிகழ்வில் வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் ஜோதிட கலையரசு மரியாதைக்குரிய திரு ஆதித்ய குருஜி அவர்கள் நினைந்திருக்கிறார் வாருங்கள் அவரோடு ஒரு சிறப்பு ஆதன் ஆன்மீகம் நிகழ்ச்சி ஐயா வணக்கம் உலகம் முழுக்க இருக்கின்ற ஆதன் மீடிய நேயர்களில் இன்றைக்கு நான் வந்து சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்த்துக்கள் இப்போ பொதுவாக தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா ருது ஜாதகம்னு ஒன்று பார்க்குறாங்க உண்மையிலேயே இந்த ருது ஜாதகம் வந்து இன்னும் பார்க்கப்படுதில் வந்து உண்மை இருக்கா அதில் அதனுடைய பின்னணி பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா ஜாதகம் என்பது என்ன ஒருவர் பிறந்த நேரத்தின் அடிப்படையில் கணிக்கப்படுகின்ற ஒன்று இதுதான் ஜாதகம் சரி இதில் வந்து இந்த ருது ஜாதகம் அப்படிங்கிறது ஏன் வந்ததுன்னு சொல்லிடுறேன் ஆணுக்கு ஒரே பருவம் பெண்ணிற்கு இரண்டு ஒரு பெண் ஏன் பிறந்தாள் பெண்ணுடைய அந்த பெண் பிறந்ததன் தாத்பரியம் என்ன அம்மாவாகிறது தாயாகிறது ஒரு பெண் பிறந்தது வந்து இதே கிடையாது ஆனால் அவள் தாயாகும் தகுதி பெறுகிறாரில்ல அவளுடைய கடமை என்ன ஒரு ஆணும் பெண்ணும் பிறந்ததற்கு காரணம் விருத்தி அதுதான் உண்மை நம்ம மேலான ம நம்முடைய உன்னதமான மதம் சொல்லுகின்ற ஒரு நியதியே என்ன அப்படின்னு சொன்னால் மனிதகுலம் படைப்பது படைக்கப்பட்டது வந்து விருத்திக்காக ஒரு ஆணும் பெண்ணும் வாழ்க்கையில் நம்ம ரெண்டு பேரும் இணைச்சி வைக்கிறோம்னா அவங்கள வந்து குழந்தை தான் இணைச்சி வைக்கிறோம் ஏன் சொன்னால் மனிதகுலம் ஏதோ ஒரு உண்மையை பிரபஞ்ச ரகசியமாக இருக்கலாம் கடவுள் பற்றிய ஒரு ஒரு அறிவாக இருக்கலாம் மனிதகுலம் ஏதோ ஒரு உண்மையை நோக்கி அறிவதற்காக படைக்கப்பட்டிருக்கிறது அந்த அறிவதற்காக படைக்கப்பட்டிருக்கின்ற இந்த மனிதகுலம் அந்த அறியும் காலம் வந்து மிக நீண்ட காலம் ஆயிரக்கணக்கான வருடங்களாக இருக்கலாம் லட்சக்கணக்கான வருடங்களாக இருக்கலாம் அப்போ ஒரு தனி மனிதன் அறுபது வயதோ எண்பது வயதோ தான் இருக்கிறான் அப்போ அந்த தனி மனிதனால் கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற போது ஒரு தனி மனிதன் என்ன பண்ணுறான் தன்னுடைய ஜெராக்ஸை இந்த பூமியில் விட்டுட்டு போகிறான் இந்த செயின் ஒரு உண்மையை நோக்கி இந்த மனிதகுலம் போய் கொண்டிருக்கிறது இருக்கிறது அப்போ அந்த உண்மையை நோக்கி மனிதகுலம் போய் கொண்டிருக்கும் போது அந்த ஒவ்வொ அந்த என்னும் சங்கிலியில் ஒவ்வொரு கண்ணியாக ஒரு தனி மனிதன் இருக்கிறான் அப்போ ஒரு தனி மனிதனுடைய டூட்டி என்ன தன்னுடைய ஜெராக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய தன்னுடைய மகனையோ மகளையோ தன்னுடைய வம்சத்தை விருத்தி பண்ணிட்டு விட்டு போகிறது இந்த வம்ச விருத்திக்கு துணையாக இருப்பவள் முழுமையாக இருப்பவள் தாய் எனும் பெண் அவள் தாயாகும் தகுதி வரக்கின்ற நிகழ்வு அவள் பூ பெய்தாள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த அந்த விஷயந்தான் வயதுக்கு வருகிறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அவள் பூ பெய்துகின்ற அந்த ருது அமைப்பு சரி இந்த ருது அமைப்பு அந்த காலத்தில் பார்க்கப்பட்டது அதெல்லாம் உண்மை அந்த ருது ருது ஜாதகம் ஏன் இல்லாத ஒன்றை வந்து ஒரு விதியை சொல்லப்போ சொல்லியிருக்க போகிறது இல்லை ருது ஜாதகத்திற்கென்று முனநூல்களில் இருக்கின்றத இன் இருக்குது இன்றைக்கி நான் ருது ஜாதகம் பார்க்காதீங்கன்னு என்கிட்ட கொண்டு வருவாங்க வாடிக்கையாளர்கள் ஐயா அந்த பெண்ணுடைய ருது ஜாதகம் இது பிறந்த ஜாதகம்னுவாங்க இடது கையால் அந்த ருது ஜாதத்தை தள்ளி வச்சிருவேன் சரி ஏன் ருதுஜா ருது ஜாதகம் பார்க்கப்பட வேண்டுமா வேண்டாமா ருது ஜாதகம் ஏன் பார்க்கப்பட வேண்டும் எதற்காக வழக்கம் வந்ததுன்றத சொல்லிட்டேன் ஏன்னா பெண்ணாக பிறந்தவள் அவள் பெண் என்பதை உணர்கின்ற உணர்கின்ற அந்த வினாடிதான் அந்த ருதுவாகிறது அவள் பெண் என்பது எதுக்காக பிறந்தா ஆகிறதுக்காக பிறந்தா அப்ப அந்த தாயாகம் தகுதியை பெறுகின்ற அந்த நேரம் ருதுவான நேரம் மிக முக்கியமானது சரி இன்றைய கலாச்சார இன்றைய சமூகத்திற்கு வருவோம் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பத்தாவது பத்து வயசு வந்த உடனே பெண்ணை வந்து அஞ்சாவது வகுப்பு அல்லது ஆறாவது வகுப்பு பத்து வயசு அல்லது பதினோரு வயசில் பொம்பளை பிள்ளையை ஸ்கூலில் விட்டு நிறுத்திடுவாங்க ஏன்னா எந்த நேரத்துலையும் சமைஞ்சிருவா அப்படின்னு ஒரு வார்த்தை கிராமங்களாக இருக்கட்டும் நகரமாக இருக்கட்டும் ஒரு அந்த காலத்தில் கூட்டு குடும்பமாக இருந்தோம் நிறைய கூட்டு தாத்தா பாட்டியோட இருந்தோம் ஒரு வீட்டில் பதினஞ்சு பேர் இருபது பேர் இருந்தோம் மூன்று நான்கு பெண்கள் இருப்பாங்க அதில் வந்து குழந்தைகளோடு இருப்பாங்க குழந்தைகள் இருக்கும் அப்போ ஒரு பதினோரு வயசு பன்னெண்டு வயசு பதினோரு வயசு தன்னாலே ஆறாவது வகுப்புலாம் அந்த காலத்தில் பெண்களை ஸ்கூலில் விட்டு நிறுத்திட்டு இந்த தாத்தா பாட்டி பாட்டி இருக்குல்ல அந்த பாட்டி அந்த பெண்ணை விளையாட போனால் பின்னாடியே தெரியும் எந்த நேரத்துலையும் உட்காந்துருவா பருவத்தின் அந்த பெண்ணின் உடம்பில் ஏற்படுகின்ற திரட்சியை கூட கணித்து இன்னும் மூணு மாதத்தில் உட்காந்துருவா நாலு மாதத்தில் உட்காந்துருவான்ட்டு அந்த கிளைவி திறத்திக்கிட்டே தெரியும் பேத்தி உட்காந்துருவான்ட்டு கரெக்டாக ஒரு ருதுன்ற போது அந்த குழந்தை எப்போது ருதுவானால் அப்படின்றத அந்த பாட்டி கரெக்டாக சொல்லலாம் அல்லது அவங்க அம்மா கரெக்டாக சொல்லும் ஏன்னா ஸ்கூலில் விட்டு நிறுத்திடுவாங்க வீட்டிலையே வச்சுருப்பாங்க விளையாட போகும்போது பின்னாடியே போவாங்க ருதுவானது எப்போது என்று மிகச்சரியாக துல்லியமாக அந்த அந்த ருதுவின் ஜோதிடம் என்ன சொல்லுதுன்னா ருதுவின் முதல் துளி எப்போது வருகிறதோ அப்போ தான் அந்த அந்த அமைப்பு வருகிறது அந்த குழந்தை தாயாகின்ற அமைப்பு வருகிறது அந்த ருதுவின் முதல் துளி எப்போது வருகிறதோ அதுதான் கணிப்பு இது வந்து போன கலாச்சாரம் சென்ற தலைமுறையில் நடந்தது ஒரு பெண் எப்போது ருதுவாகிறாள் என்பதை நம்மால் மிக துல்லியமாக சொல்ல முடிந்தது அதற்கு காரணம் பெண்ணை நாம் படிக்க விடவில்லை அவளுடைய அவளுடைய தகுதியான தாயாகிற அமைப்பு அவளை எப்போ கட்டி கொடுத்துறது அப்படின்னு தான் இருந்தோம் ஒரு கூட்டு குடும்பமாக இருந்தோம் தாத்தா ஒரு பாட்டிகள் தரத்தி கொண்டே தெரிவாங்க வயதானவர்கள் பின்னாடியே தெரிவாங்க சரி இந்த காலத்து நிலைமைக்கு வருவோம் பெண்ணை நாம் படிக்க வைத்திருக்கிறோம் இன்றைய காலகட்டத்தில் கூட்டு குடும்பங்களே இல்லை தாய் ஒரு பக்கம் வேலைக்கு போகிறா தந்தை ஒரு பக்கம் அம்மா ஒரு பக்கம் வேலைக்கு போகுது அப்பா ஒரு பக்கம் வேலைக்கு போகுது அம்மா அப்பா வேலைக்கு போனதுக்கப்புறம் அப்புறம் இந்த பொண்ணு அவசரவசமா அள்ளி போட்டுட்டு டிஃபன் பாக்ஸை கட்டிக்கிட்டு எட்டு மணி பஸ்ஸை பிடிச்சி ஒன்பது மணிக்கு ஸ்கூலுக்கு போனோம் ஆக கூட்டு குடும்பங்கள் சிதைந்து விட்டன இந்த பெண் பள்ளிக்கு போகின்ற பெண் பள்ளியிலேயே அந்த ருதுவாகிறாள் அவளுக்கு கூச்சமாக இருக்கலாம் அல்லது அறி அறியாமையாக இருக்கலாம் ருதுவானதே அவர் ரெண்டு நாள் மறைச்சிருவா அப்படின்னா நிறைய இருக்கு ஒரு குழந்தைக்கு ருதுவாகிறதுன்றது சொல்லிக் கொடுக்கறது கூட இன்றைக்கு அந்த தலைமுறை மூத்த தலைமுறை இல்லை ஒரு ருதுவாகிறதுக்கு மூன்று மாதத்திற்கு முன்னாடியே உன்னுடைய உடலில் இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் நிகழப்போகிறது பயப்படாதே இது வந்து பெண்ணிற்கே உரிய ஒரு இயல்பான ஒன்று அப்படின்னு சொல்லி கொடுத்த மூத்த தலைமுறையை நம்ம இழந்துட்டோம் தாத்தாவையும் பாட்டியும் கொண்டு போய் அநாத ஆசிரமத்திலேயோ ஆஸ்திரேலிய முதியோர் இல்லத்திலேயே சேர்த்துக்கிட்டு நம்ம வேலைக்கு போய்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் ஒரு பெண் ஒரு குழந்தை தான் ருதுவாவதையே அறியாமல் ரெண்டு நாள் கழித்து தா பண்ண சொல்கிற ஒரு காலகட்டத்தில் அல்லது ருதுவாகிறதே சுத்தமாக மறைச்சிடுற காலகட்டத்தில் எப்போது அந்த பெண் ருதுவானால் என்பதை எப்படி கண்டுபிடிப்பது ஜோதிடம் என்பதே மிக துல்லியமான சில விஷயங்கள் தான் ஆக ஒரு சமூக கலாச்சாரத்தின்படி ருதுவாகிறது எப்பதுன்றது தெரியாமல் போயிடுச்சு அந்த அந்த அமைப்புகளே மாறி போயிடுச்சுன்ற போது இப்போதைக்கு ருது ஜாதகங்கள் சரியாக இருக்காது ருது ஜாதகங்கள் பார்க்க தேவையில்லை உங்களுடைய வருகைக்கும் கருத்து மிக்க நன்றி